எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சாரிங்க, கொஞ்சம் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து சிக்காக இருந்தது அப்படிங்கிறனால வீடியோ வந்து 2 வீக்ஸாக போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, நாங்கள் எப்படி எங்கள் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ காலையிலேருந்து ஒரு 7 மணிக்கிட்ட தான் எழுந்திரிச்சேன். வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர், -4-5 இருந்தது டெம்பரேச்சர். ஸோ வெளியே வந்து இந்த பசங்க வந்து தண்ணி ஊற்றி நைட்டு வச்சுருந்தாங்க. ஸோ காலில் ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா அதே மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து எழுந்திரிச்சிட்டு அவங்க வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு இருந்தேன். மீனாட்சி வந்து பெட்லேருந்து எந்திரிச்சு கொஞ்சம் எந்திரிச்சு முழிச்சு வந்தா, முழிச்சு வந்துட்டு பெட்டில் கார்னரில் படுத்து திரும்ப தூங்கிட்டா. சரி, அவள் தூங்குறக்குள்ளே சாமிக்கு வந்து புது சாரீ வந்து மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து சாரீ மாற்றி மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரோட புது ட்ரெஸ்ஸை எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு சாமி எல்லோரும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம நியூ ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மீனாட்சிக்கு வந்து கலாஸ்கோச்சரில் இருந்து தான் ட்ரெஸ்ஸும், அந்த பைத்தானி மாடல் ஸ்டைலில் உள்ள ஒரு கவுன் மாதிரி எல்லோ வித் க்ரீனு. ஸோ அந்த இதில் தான் வந்து அவளுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். அதை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே மீனாட்சி பாப்பா வந்து முழிச்சிருச்சு. ஸோ அவளையும் வந்து உடனே வந்து மூஞ்சை கழுவி ப்ரஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவள் எழுந்ததுனால அவளையும் குளிப்பாட்டியாச்சு. பின்னாடி ஹரியும் எழுந்து வந்துட்டான். எந்திரிச்ச ஃபஸ்ட்டு வேலையே அவனுக்கு நைட்டு அந்த வெளியே வச்ச ஞாபகம் வந்துருந்தது. ஸோ வெளியே போய் செக் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஹரி அண்ட் ஆதிர் எனக்கு வந்து வேஸ்டி சட்டை ரோஸ் கோல்டு கலரில் வந்துட்டு அது வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கு பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேஸ்டி சட்டை ஊர்லேருந்து வந்தது. அப்புறம் எனக்கு சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாஸ்கோச்சரில் உள்ளது. ஸோ நம்மளே சாரீ வந்து சேல் பண்ணுறோம், நம்ம வெளியே இருந்து வாங்கி கட்டினா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் வந்து நம்ம கலாஸ்கோச்சர்லேருந்தே நான் வந்து சாரீ எடுத்து கட்டினேன். அதுக்கப்புறம் சாமிக்கு எல்லாமே விளக்கெல்லாம் போட்டு பூவெல்லாம் எல்லாம் சாமிக்கு வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் பசங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆதிரனும் எழுந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறம். ஸோ அவனும் ஹரி எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து புது ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்தா மீனாட்சி, புது ட்ரெஸ் போடுமா? அந்த ட்ரெஸ்ஸு என்னடா பட்டு? நல்லா இருக்கா? பார்த்து போது போது போது. நல்லா சாரி கலாஸ்கோச்சர் நல்லா இருக்கு. நான் வாங்கி கொடுத்தது சொல்ல மாட்டேங்குது.
அப்புறம் பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட்டு ஜாம் கொடுத்தாச்சு. ஏன்னா பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் சாப்பிட லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதலே கொடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி சாரி கட்டும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வளையல்லாம் போட சான்ஸ் கிடைக்கும். மற்ற டைம்லலாம் நம்ம வந்து வளையல் ரொம்ப வந்தெல்லாம் போடும், எனக்கு வளையல் மேலே அவ்வளோ இது கிடையாது. இந்த மாதிரி சாரி கட்டினா மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா வளையல் போட்டுப்பேன். ஸோ வளையல் போட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல்லாம் மேட்சிங்காக போட்டு வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த கழுவுன ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை கழுவுன தண்ணியை கீழே மூணு தடவை கழுவுன தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வாஷ் பண்ண தண்ணியை வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பொங்கல் வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நான் வீட்டில் சாதம் வேக வைக்கிற பாத்திரம் தான். ஸோ அது பொங்கல் பானை மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதிலே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பக்கமும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு மஞ்சள் கொத்து இருந்தது. ஸோ இது வந்து அந்த சட்டி கெட்டி விட்டுட்டு அந்த அரிசி கழுவி வச்சுருந்தாலே அந்த தண்ணி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் இதை ஊற்றி வச்சுட்டேன். ஸோ பால் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேகமாக பொங்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக வந்து வெல்லம் இதை வெல்லம் தனியாக எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த தோரணம் வந்து லோக்கல் இந்தியா ஸ்டோரில் கிடச்சது. ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர். ஸோ அதை வந்து வெளியே வந்து ரெண்டு சைடும் ஒன்று மாட்டி வச்சாச்சு. அப்படியே வந்து லாஸ்ட்டு பொங்கலுக்கு வெளியே கோலம் போட்டிருந்தேன். அந்த டைமில் ரொம்பலாம் குளிர் இல்லை லாஸ்ட்டு பொங்கல் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு, பட் இந்த வருட்டம் ரொம்ப குளிர். சரி ஆனாலும் போய் வேமா போய் நமக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சதே ஒரே ஒரு கோலம் தான், அந்த கோலத்தை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெளியே நல்லா பெருக்குமாறு வச்சு நல்லா பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டேன். தண்ணி தெளித்து அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. தண்ணி மேலே கொஞ்சம் வழுக ஆரம்பிச்சிருச்சு. வெளியே கிளைமேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால தண்ணி தெளித்தோடனே ஃப்ரீஸ் ஆகி மேலே வந்து அப்படியே அந்த பனிக்கட்டி ஆகி கொஞ்சம் வழுக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக போயிட்டேன். அதே குளம் எத்தனை வருஷம் தான் ஒரே குளம் அது ஸ்டாரா. இது பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், டக்குன்னு பொங்கி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் தலையெல்லாம் காய வச்சுட்டு நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் சாப்பிட்டுட்டேன். மீனாட்சியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அவளுக்கு லைட்டாக அந்த பால் மட்டும் லைட் லைட்டாக கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் வேஸ்ட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பொங்குறதுக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபேமிலியோடு நின்று பொங்கும்போது பொங்கலோ பொங்கல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட ஸ்டார்ட் பண்ணோம். மெதுவா போடணும் ஓகே, மேல தெரிச்சிடும் ஹரி. ஓ சுத்தலாம் வேணும், அப்படியே போடுங்க. ஸோ எல்லாரும் சாமி கும்பிட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி நல்லா வேக ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு தனியாக வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் தனியாக. ஸோ அதை வந்து இந்த ரைஸ் வெந்ததும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு 5 to 10 minutes வந்து மிக்ஸ் பண்ண நெய் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
தூக்கி போட முடியாது. அப்புறம் லஞ்சுக்கு வந்து லஞ்ச் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வராங்க, ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வடை போடுறாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கூட்டு பொரியெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ நானும் வந்துட்டு சாம்பார் ரசம் அப்புறம் அவியல் வடை இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் பொங்கல் வச்சுட்டு இருக்கும் போதே வந்து அந்த அப்படியே லஞ்சுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் ரசத்துக்கு வந்து துவரம்பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய காய் இருக்கு, எனக்கு இருக்கிற காயில் முந்தின நாள் வந்து இந்தியன் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன காய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா காயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காய் எடுத்து சாம்பாருக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவியலுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 காய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் காய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் காய் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து லாஸ்ட் டைம் அந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கிறோம், எல்லாம் கீழே அடி இந்த மாதிரி சட்டியில் பண்ணும்போது கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம். அதனால் அதை வந்து அப்பப்போ நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா வந்து பொங்கல் நமக்கு நல்லா வரும். பொங்கலுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லையா, எடிபிள் கற்பூரம். இது நார்மல் கற்பூரம் கிடையாது, கடையில் பச்சை கற்பூரம்னு விற்பாங்க எடிபிள் கற்பூரம். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து ரொம்ப லைட்டாக சேர்த்துட்டோம்னா அந்த கோயிலில் இருக்கிற பிரசாதம் அந்த ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காண்டி தான் அப்புறம் தனியாக வந்து முந்திரியும் திராட்சையும் தாளித்து பொங்கலில் சேர்த்துட்டு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து முந்தின நாள் வந்து ரெகுலராக வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரம்யான் இருக்காங்க, அவங்க முன்னாடி சான் ஆண்டனியோவில் இருந்தாங்க, பட் இப்போ ஆஸ்டினில் இருக்காங்க பக்கத்து சிட்டியில். அங்கே வந்து வீக்லி இங்கே வருவாங்க சாமிக்கு கோயிலுக்கெலாம், அவங்க பூ வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க யூஎஸில். ஸோ அது வந்து கோயிலுக்கெலாம் கொடுக்குறதுக்காக வருவாங்களா. ஸோ அப்போ வந்து எங்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் ரெகுலராக அவங்ககிட்ட வாங்குவேன், அவங்க வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து சும்மா நான் வந்து வாங்குறத நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன், இது ப்ரொமோஷனோ எதுவுமே அந்த மாதிரிலாம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முந்தின நாள் வந்து வாழையில அப்புறம் பூ மட்டும் கேட்டிருந்தேன், ஸோ வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது அந்த வாழையிலையில்தான் சாமிக்கு வந்து அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக பாதியாக கட் பண்ணி அதை வச்சுட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து காய்கறி எல்லாம் வச்சு இன்னொரு பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ரெண்டு கரும்பு வந்து இங்கே ஹிமாலயன் ஸ்டோர் இருக்குது, இந்தியன் ஸ்டோர் இருக்குது, அங்கே கிடச்சது லாஸ்ட்டாக எங்களுக்கு தான் கிடச்சது, காலியாயிடுச்சு. ஸோ ரெண்டு கரும்புங்கிற பேரில் ஒரு ரெண்டு இது நம்ம ஊர் கரும்பு மாதிரிலாம் வராது, நம்ம ஊர் கரும்பு எவ்வளோ வளர்த்தியாக நல்லாயிருக்கும், பட்டு அந்த அளவுக்கு இல்லை, பட் கிடைக்குதே நமக்கும் சரி இந்த டைமில் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கரும்பு வாங்கி வச்சு சாமிக்கிட்ட வாங்கி வச்சு சாமி கும்பலெலாம் ஆராத்தி எடுக்கலான்னு பார்த்தா சூடோனில் சூடத்தை நான் கவனிக்கலை வீட்டில் இல்லாத. அதுக்கப்புறம் ஒரு விளக்கில் தான் விளக்கு பொருத்தி அதை வந்து தீபாதாரம் நான் காட்டினேன் சாமிக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து ஹரி ஆதிடன் கரும்பு சாப்பிட்றாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கு கரும்பு வெட்டி கொடுத்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய்
காயெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன், சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாத்தையுமே. பருப்பும் வேக வச்சு வச்சாச்சு. ஸோ காய் வந்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றி கொதிக்க விட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். தக்காளி லைட்டாக மாச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய் அப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து எடுத்து வச்சுட்டேன். அங்கிட்டு பருப்புக்கும் விசில் போனதுக்கப்புறம் ரசத்துக்கு தனியாக கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பசங்களுக்கு பருப்பு சாதம் கொடுக்குற கொஞ்சம் தனியாக பருப்பு, சாம்பார் கொஞ்சம் தனியாக பருப்பு எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு சாம்பாருக்கும் மசால் பொடியெல்லாம் போட்டு ரைஸ் வந்து சாதம் வந்து சட்டியில் தான் வடிக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் அது பெரிய சட்டியில் வடிக்கணும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வராங்க இல்லையா. ஸோ பெரிய சட்டியில் வடித்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டைமில் கையில் விட்டுட்டேன், கீழே விழுந்துருச்சு ரைஸ் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே ஊற வச்சுருந்த ரைஸை வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 கப் வச்சுருந்தேன். ஃப்ரெண்டும் தனியாக ரைஸ் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால் ஒரு 3 கப் மட்டும் குக்கரில் வச்சுட்டு ரைஸும் வச்சு விட்டுட்டேன். இங்கிட்டு பசங்க வந்து எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மீனாக்ஷி வந்து உள்ளே தூங்க போட்டிருந்தோம் இல்லையா, அவளும் வந்து தூங்கி முழிச்சிட்டா. இப்போல்லாம் வந்து பெட்டு வந்து கீழே தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அவள் ஈஸியாக இறங்கி கதவுக்கிட்டே கொஞ்சம் வந்துடுவாள். அதனால் திறக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் ஓப்பன் பண்ணி இந்த இப்போல்லாம் வந்து அவளை நாங்கள் தூக்கிட்டு வெளியே வரோம். வெளியே பார்த்திங்கன்னா பயங்கர அமைதி, ரோட்லேயே ரொம்ப காரெல்லாம் போகல. அன்னைக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், மண்டே வந்துருந்தது இல்லையா பொங்கல். யூஎஸில் வந்து பொங்கல்களை எங்களுக்கெல்லாம் லீவு எல்லாம் விட மாட்டாங்க இந்தியா மாதிரி, அதனால அன்றைக்கி வந்து யூஎஸில் வந்து பட் எங்கள் வீட்டுக்காரங்க பசங்க எல்லாத்துக்குமே லீவு. அன்னைக்கின்னு பார்த்து மார்ட்டின் லூதர் கிங் டே அப்படின்னு ஒரு டே, அதுக்கு கவர்மெண்ட் லீவு மாதிரி. ஸோ பொங்கலும் அன்னைக்கு வந்திருந்ததுனால எங்களுக்கு செம ஜாலியாக போயிடுச்சு. ஸோ எல்லாருமே வீட்டில் இருந்து சேர்ந்து நின்று பொங்கல் செலப்ரேட் பண்ணோம் அன்னைக்கு. அதனால் வெளியே வந்து அப்படியே அமைதியாக இருந்தது, அந்த குளிருக்கும் அதுக்கும் வெளியே ஆளே இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள மரம் வந்து இப்போ தான் வந்து ஃபால் கலர் விழுந்து அப்படியே இலையெல்லாம் முக்காவாசி விழுந்து கொஞ்சம் காவாசி மட்டும் அந்த இலையெல்லாம் அங்கங்கே இருந்தது. இந்த மீனாட்சி எந்திரிச்சு வந்தாலையா வந்து பொங்கல் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தோம். ஸோ அவளுக்கு வந்து பொங்கல் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, திரும்ப திரும்ப வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி காட்டி கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாம்பாரும் காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டுருந்தேன். பின்னாடி வந்தும் பருப்பு ரசம், பருப்பெல்லாம் போட்டு தக்காளி நிறையா போட்டு வீட்டில் அரைச்ச ரசப்பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ரசம். ரசமும் பின்னாடி கொதிச்சிக்கிட்டு இருந்தது. இங்கிட்ட அவியலுக்கு வந்து குக்கரில் வந்து காயை வந்து ஒரு ஒரு விசில் விட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து தாளித்து போட்டால் அவியல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் காயெல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன் ஒரு விசிலுக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி வச்சுட்டு முன்னாடி உள்ள பர்னரில் வந்து ரசம் கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்ருந்தேன். ரைஸும் விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் இறக்கி வச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயும் நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரும் தாளிச்சிட்டு அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் கட் பண்ணி ரசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி தனியாக இறக்கி தனியாக வச்சுட்டேன். அது இந்த சைடு அடுப்பு எரிஞ்சதுனால கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் சூடாக இருந்தது, பிடிக்க முடில. அப்புறம் டவல் வச்சு தான் தூக்கி இறக்கி ஓரமாக வச்சாச்சு. ஸோ ரைஸ் ரெடி, ரசம் ரெடி, சாம்பாரும் ரெடி, தாளிக்கு மட்டும் செய்யணும். லாஸ்ட்டாக அவியல் வடைக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்தது. சாம்பாருக்கும் தாளித்து ஊற்றியாச்சு. சின்ன வெங்காயம், சாரி ஃப்ரைட் ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நெய்யில் தாளித்து இந்த மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா சாம்பார் வந்து அவ்வளோ மணமாக இருக்கும் லாஸ்ட்டு தாளித்து ஊற்றும் போது. ஃபஸ்ட்டு எப்பயும் ஃபஸ்ட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி சாம்பார் வச்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய்யில் இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் போட்டு தாளித்து ஊற்றும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதான் வேணும் அவளுக்கு.
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவியலுக்கு வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி ஓரமாக வச்சாச்சு. வடையும் வந்து மிக்சி ஜார்லேயே தான் அரைச்சிட்டேன், கிரைண்டரில் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி ஜார்லேயே அரைச்சி அதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து வடை நல்லா அழகாக வந்து குழி போட்டு வடை போட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து வேக வச்சதையும் போட்டு அரைச்சி வச்சதையும் சேர்த்து ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் தயிர் போட்டு இறக்கணும் அப்படின்னா அந்த கேரளா ஸ்டைலில் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடும். அவியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து தனியாக இறை தயிர் போட்டதுக்கப்புறம் அவியல் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான், அதை மூடி வச்சாச்சு. அப்புறம் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுவி போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமும் கழுவி போட்டுட்டு கொஞ்சம் மாங்காய் இருந்தது அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி ரெடி டு மிக்ஸ் ஊறுகாய் மாதிரி போட்டாச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஊர்லேருந்து பார்சல் வந்திருந்தது, அன்னைக்குன்னு பார்த்து வந்தது சொல்லிகிட்டே இருந்தேன், பால்கோவாலாம் வருது இன்னைக்கு வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா லஞ்சு சாப்பிட்டு பால்கோவா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ மதியம் வந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்து பார்சலை உள்ளே அப்புறமா ஓப்பன் பண்ணலான்னு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வடையும் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வடை வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வேற வாழைப்பு வடை போட்டு கொண்டு வராங்க, அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வடை குவான்டிட்டி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்தும் அவங்க செஞ்சு ஐட்டங்கள்லாம் எடுத்து வந்திருந்தாங்க. மொத்தமாக ஹாலில் வச்சு ரெண்டு வாழையில மட்டும் இருந்தது. ஸோ பசங்களுக்கு மட்டும் குட்டி குட்டியாக வாழையில கட் பண்ணி வேணுங்கிற பசங்களுக்கு மட்டும் வாழையிலையில் வந்து சாப்பாடு பரிமாறணும். ஸோ ஃபஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பெரியவங்கெல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் சாரீ கட்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சாரீக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்சல் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. நான் இது வந்து பர்சனலாக கலாஸ்க்கு வச்சுருக்கோம், அந்த பார்சல் கிடையாது, நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்காக போட்டது. ஸோ ஊர்லேருந்து வாங்கி கொடுத்து விட்டது பால்கோவா, அப்புறம் நிறையா வத்தல் அப்பளம், அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஷூ ஸ்லிப்பர், அப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கு வேஷ்டி சட்டை நிறையா இதெல்லாம். நாங்கள் வந்து மீனாட்சி பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அதுக்கு உண்டான கொஞ்சம் வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்துருந்தோம் பசங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ அதெல்லாம் எடுத்து அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பால்கோவா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால்கோவா எங்கே இருக்குது அப்படின்னு தேடி எடுத்துட்டு அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வெளியே கிளைமேட்டுக்கு வந்து பார்சலே வந்து ரொம்ப ஜில்லுன்னு வந்திருந்தது, கொஞ்சம் பவுலில் போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே உட்காந்து பால்கோவா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறையா பேர் வந்து யூடியூப்ல இருக்கட்டும் அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடியோ போடுங்கக்கா, வீடியோ ஏன் போட மாட்டேங்கிறீங்க ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் வீடியோ ரெகுலராக போடணும்னு ஆசை தான். நான் வீடியோ எடுத்து வச்சுருவேன், எடிட்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, சம்டைம்ஸ் அது வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. மூணு பசங்களையும் தனியாக வந்து மேனேஜ் பண்ணணுமா அந்த ஊரில் உட்காந்துட்டு. ஸோ அதையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலாஸ் கோச்சர் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்கிறதுனால வீடியோ வந்து ஸோ அதனால தான் போட முடியல. இப்போ இடையில ஒரு ஒன் வீக்காக வந்து ஃபுல்லாக ஃபேமிலிக்குள்ளே உடம்பு சரியில்லை, அது ஒரு ரீசன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூஸாக போடுவேன், போடாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.